வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மற்றொரு புதியதொரு ஆணைக்குழுவை நியமித்தார் ஜனாதிபதி. ஒருபோதும் இலங்கையின் வளங்களை விற்க மாட்டோம், மஹிந்த ராஜபக்ஷ அளித்த உறுதிமொழி. தேசிய சொத்துக்களை விற்க அரசாங்கத்திற்கு அதிகாரமில்லை, சிங்கள ராவய எச்சரிக்கை. அமைச்சர்களின் நாடகத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், கிரோனிகா பிரேமச்சந்திரா கருத்து. கடன் திருப்பி செலுத்த முடியாத அரசாங்கம் எவ்வாறு பொருளாதாரத்தை மீட்டெடுக்கப் போகின்றது, ஜேவிபி கேள்வி. எமக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் உள்ளன, எம் மீது தடைகளை விதிக்க முடியாது, சரத் வீரசேகர கருத்து. UNHCR அறிக்கையில் உடனடியாக இந்த திருத்தத்தையும் செய்ய முடியாது, அரசாங்கம் திட்டவட்டம். முல்லைத்தீவு குறுந்தூர் மலைக்கு விஜயம் செய்த பௌத்த மதகுருமார்கள். இலங்கையில் மார்ச் 31 முதல் தடை செய்யப்படவுள்ள முக்கிய பொருட்கள் பற்றி அறிவிப்போம். 1000 ரூபாய் சம்பள விவகாரம் எமது பொறுமைக்கோர் எல்லையுண்டு, போராட்டமானது வேறு வடிவில் அமையும், வடிவேல் சுரேஷ் எச்சரிக்கை. இன்னைக்கு பருப்பு என்ன விலை, இன்னைக்கு தேங்காய் என்ன விலை, இன்னைக்கு சீனி என்ன விலை, இன்னைக்கு அரிசி என்ன விலை, இன்னைக்கு அனைத்து வாழ்க்கை செலவு அதிகரிக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு வெங்காயம் என்ன விலை, இன்னைக்கு மரக்கறி விலை என்ன விலை, இன்னைக்கு எங்க சமூக சாமி பாவிக்கிற மஞ்சள் இல்ல, ரசம் வைக்கிறதுக்கு புளி இல்ல, இன்னைக்கு அவ்வளவு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு எங்களுடைய சமூகம் தள்ளப்பட்டிருக்கு. பாதுகாப்பு செயலராக இருந்த தற்போதைய ஜனாதிபதியிடம் எனது கணவரை ஒப்படைத்தேன், காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி கருத்து. ஐநா மனித உரிமை தலையீடு தேவையில்லை என்று சொல்ற இந்த ஜனாதிபதி அவசர அவசரமாக ஒரு ஆணைக்குழுவை நியமிப்பது என்னத்துக்கு? அரசியல் பழிவாங்கல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கு விசேட ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவால் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியிருக்கின்ற நிலையில் உயர்நீதிமன்ற நீதியரசர் தம்மிக்க பிரியந்த சமரகோன், ஹேமா குமுதினி விக்ரமசிங்கே, மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ரத்னப்பிரிய குருசிங்க ஆகியோர் அடங்கலாக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை எந்த விதத்திலும் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கப் போவதில்லை என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கிழக்கு முனையத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்க உள்ளமை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைக்குரிய நிலை குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் குற்றஞ்சாட்டுவதற்குரிய தேவை யாருக்கும் கிடையாது என்றும், கிழக்கு முனையம் தமது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே காணப்படுகின்றது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தனது தீர்மானம் குறித்து துறைமுக தொழிற்சங்கங்களுக்கு அறிவிக்க உள்ளதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆகவே இதற்கான பணி பகிஷ்கரிப்பை மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அமைச்சரவையில் உள்ள 95% கிழக்கு முனையத்தை வெளிநாட்டவர்களுக்கு வழங்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய வளங்களை விற்பனை செய்வது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கை என்றும், அந்த கொள்கையை முன்னெடுத்து செல்வதற்கு தமது அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்யவில்லை என்றும் பிரதமர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள், துறைமுக தொழிற்சங்கங்கள் உள்ளிட்ட பலரது எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் இந்தியாவிற்கு வழங்கப்படுமானால் அது நாட்டின் இறையாண்மைக்கு சுயாதீனத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், இவ்வாறு தேசிய சொத்துக்களை விற்பதற்கு இந்த அரசாங்கத்திடம் மக்கள் அதிகாரத்தை வழங்கவில்லை என்று சிங்கள ராவய அமைப்பின் அக்மிமன தயாரத்னதிரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய சொத்துக்களை விற்பதற்கு அரசாங்கத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. கிழக்கு முனையம் அரசாங்கத்திடமிருந்து கைநழுவி போகுமானால் அது நாட்டுக்கு பெரு நெருக்கடியாகும், நாட்டின் பொருளாதாரம் சுயாதீனத்தன்மை என்பவற்றுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தலாகும். இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு பௌத்த நிறர்களும் மக்களும் இணைந்து ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவையும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையும் ஆட்சிக்கு கொண்டுவரவில்லை. எனினும் மக்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளுக்கு பதிலாக வர்த்தகர்கள் நாட்டை ஆட்சி செய்கின்ற நிலை தோன்றியுள்ளது. அரசாங்கமும் இந்த வர்த்தகர்களும் ஜனாதிபதிக்கு தெரியாமல் இவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுக்கின்றார்களாம், அல்லது ஜனாதிபதிக்கு தெரிந்தே இந்த செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றனவாம். இவையெல்லாம் கேள்விக்குறியாக உள்ளது. அதிகாரம் கைநழிவு சென்ற பின்னர் ரணில் விக்ரமசிங்கவை போன்று தனிமையடைந்த பின்னர் இவை பற்றி சிந்திப்பது பிரயோசனமற்றது. எனவே அதிகாரம் கையில் இருக்கின்ற போது சிந்தித்து செயல்படுமாறு ஜனாதிபதியை வலியுறுத்துகின்றோம். நாட்டு மக்கள் மாற்று வழியொன்று இல்லாததன் காரணமாகவே ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவுக்கு அதிகாரத்தை வழங்கினர். எனவே மந்தமாக செயல்படாமல் இந்த விடயத்தில் துரிதமாக செயல்படுமாறு கோருகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார். கடன் திருப்பி செலுத்த முடியாத நிலையில் மக்களின் பொருளாதாரத்தை எவ்வாறு மீட்டெடுப்பது என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளது. காலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்ரகுமார் திசாநாயக்கா, கருவூலத்தால் கிடைக்கும் ஆண்டு வருமானத்தை விட கடனை திருப்பி செலுத்துகின்ற தொகை அதிகமாகும் என்று சுட்டிக்காட்டினார். 2021 இலங்கையின் வருமானம் 1919 பில்லியன் என்றும், 2021 திருப்பி செலுத்துகின்ற கடன் 2017 பில்லியன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடனை திருப்பி செலுத்துவதற்கு கருவூலத்திற்குள் உள்ள அனைத்து நிதிகளும் போதுமானதாக இருக்காது என்றும் அன்ரகுமார் திசாநாயக்கா இதன்போது குறிப்பிட்டுள்ளார்.
UNHCR அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்ட அம்சங்கள் மறு பரிசீலனை செய்யப்படும் என்றாலும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் உடனடியாக இந்த திருத்தத்தையும் செய்ய முடியாது என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியமும் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையும் குறித்த கோரிக்கையை விடுத்த நிலையில் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அர்பினல் பேராசிரியர் ஜெனாத கொலம்பகே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே உடனடியாக அதில் மாற்றங்களை மேற்கொள்ள இடமளிக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடுமையான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளும் பரிசீலிக்கப்படும் என்றும் ஜெயநாத கொலம்பகை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அகழ்வு ஆராய்ச்சிப் பணிகள் முன்னெடுக்கப்படும். குறுந்தூர் மலைக்கு பேராசிரியர் மெதகொட அபேதிச தேரர் உள்ளிட்ட பௌத்த மதகுருமார்கள் படை அதிகாரிகளுடன் நேற்று மாலை சென்று பார்வையிட்டனர். குறித்த மலை அடிவாரப் பகுதியில் போலீசார் படையினர் கடமைகளில் நின்றபோதும் எந்தவித தடையுமின்றி தேரர்கள் மலைக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ள அதேவேளை அங்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்களுக்கான அனுமதி போலீசாரால் மறுக்கப்பட்டுள்ளதுடன் ஊடகவியலாளர்கள் பதவிக்கும் உட்படுத்தப்பட்டார்கள். குறுந்தூர் மலையினை பார்வையிட்டு வந்த தேரர்களை படம் எடுக்க வேண்டாம் என்று அங்கு கடமையில் நின்ற போலீசாரால் ஊடகவியலாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் குறுந்தூர் மலைக்கு அருகில் உள்ள குறுந்தூர் குளத்தினையும் பார்வையிட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கைக்கு இலங்கையை சமர்ப்பித்துள்ள பதில் அறிக்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கை உரிய பதில்களை வழங்கியுள்ளதால் சாதகமான பதில்கள் கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஐநா தீர்மானத்திலிருந்து விலகுகின்ற அரசாங்கத்தின் முடிவு புத்திசாலித்தனமானது என்று தெரிவித்துள்ள அமைச்சர் தற்போது எங்களால் சுதந்திரமாக பதில்களை வழங்க முடியும், அதனையே நாங்கள் செய்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை எழுப்பிய கேள்விகளுக்கு முன்னே அரசாங்கத்தினால் உரிய பதில்களை வழங்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்திலிருந்து விலகுகின்ற முடிவு எங்களுக்கு உதவியுள்ளது. மனித உரிமை பேரவை தீர்மானங்களை கொண்டுவரலாம், ஆனால் நாங்கள் அதற்கு கட்டப்பட வேண்டிய தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். முன்னர் இணை அனுசரணை வழங்கியதால் எங்களுக்கு பொறுப்பு இருந்தது, தற்போது அது எங்களுக்கு இல்லை என்ற குற்றச்சாட்டு குறித்து நாங்கள் பதில் அளிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தடைகள் ஏதாவது விதிக்கப்படுவது என்றால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையே தடைகளை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் எங்களுக்கு ரஷ்யாவும் சீனாவும் பாதுகாப்பு சபையில் உள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். தடைகள் குறித்து அச்சம் காரணமாக நாங்கள் இழைக்காத குற்றங்களை இழைத்ததாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் எங்களுக்கு சீனாவும் ரஷ்யாவும் உள்ளதென்றும் மீண்டும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று அச்சத்தால் மூடப்பட்ட தேசிய மிருகக்காட்சிசாலை திணைக்களத்தின் கீழுள்ள தெகுவலை மிருகக்காட்சிசாலை, பின்னவல ஜானைகள் சரணாலயம், பின்னவல மிருகக்காட்சிசாலை மற்றும் ரிதிகமை சபாரி பூங்கா ஆகியவை நாளை முதல் மீண்டும் திறக்கப்படவுள்ளன. இவ்வாறு திறக்கப்படுகின்ற மிருகக்காட்சிசாலைகள் மற்றும் பூங்காக்களில் கடுமையான சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்கள் அமல்படுத்தப்படும். அதனிடம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஒரே நாளில் அல்லது ஒரே நேரத்தில் பார்வையிட அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு தடவை மற்றும் குறுகிய காலத்திற்கு பாவனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற பிளாஸ்டிக் பொருட்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 31 முதல் தடை செய்யப்படவுள்ளன. இந்த தடை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று சுற்றுச்சூழல் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 20 மில்லிமீட்டர் அல்லது 20 கிராம் நிறைக்கு குறைவான சிறிய பைகள், காற்றடைக்கப்படக்கூடிய விளையாட்டுப் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் பிளாஸ்டிக் காம்புகளான ஹாட் அண்ட் ஃபேட்ஸ் ஆகியனவும் குறித்த மார்ச் மாதம் 31 முதல் இருந்து தடை செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு முனையம் தொடர்பாக நேற்று அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சில அமைச்சர்கள் கூட்டாக தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இவர்களின் இந்த நாடகத்தை வைத்து மக்கள் ஏமாந்துவிட வேண்டாம், இவர்களின் இரண்டாம் நாடகம் இது என்றும் இவ்வாறான ஓர் நாடகத்தை 20 திருத்தத்தின் போது வெளிப்படுத்தியிருந்ததை மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் பிரிவின் தேசிய அமைப்பாளருமான கிருணிகா பிரேமச்சந்திரா தெரிவித்தார். இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்று கட்சி அரசியலுக்கு அப்பால் சகல தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து இதை எதிர்க்கின்றன. தொழிற்சங்கங்கள் விழிப்பாக இருங்கள், அரசாங்கத்தில் பலர் வந்து வித்தியாசமான நிலைப்பாட்டை முன்வைப்பார்கள், நம்பிவிட வேண்டாம், இது அரசாங்கத்தின் நாடகம், உங்களை சந்திக்கவிருக்கின்ற அமைச்சர்கள் மக்களின் பக்கமில்லை, அமைச்சர்கள் வெறும் பந்துகள் என்று கூறினார். பிப்ரவரி 4 மார்தட்டி சுதந்திரம் கொண்டாட என்ன அபிமானம் உள்ளது என்று கேட்கின்றேன். ரகசியமான முறையில் பல இடங்களை இந்த அரசாங்கம் விற்றுவிட்டது. MCC மூலம் அனுராதபுரத்திற்கும் புலனறவைக்கும் செல்வதற்கு கடவுச்சீட்டு பெற வேண்டும் என்று நாடுபுறாக பேசியவர்கள் இன்று நாட்டின் 4 பக்கங்களிலும் உள்ள இடங்களை விற்கின்றார்கள். இந்நிலையில் ஜனாதிபதியால் எவ்வாறு உத்தியோகபூர்வ லட்சணையை நெஞ்சில் பதித்துக் கொண்டு செல்ல முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தற்போதைய அரசாங்கம் எந்தவொரு அரசத்தையும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு விற்காது என்று ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார்.
கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் தொடர்பாக முடிவை எட்டுவதற்கு முன்னர் அனைத்து விடயமும் கருத்தில் கொள்ளப்படும். ஜனாதிபதியின் கொள்கை அறிக்கையில் குறிப்பிட்டதற்கு அமைவாகவே அரசாங்கம் செயல்படும் என்றும், இந்த விடயத்தில் ஜனாதிபதி பொருத்தமான முடிவை எடுத்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். கிழக்கு முனையத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாகவும், இறுதி முடிவை எடுப்பதற்கு முன்னர் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை கூடி ஆராயும் என்றும் குறிப்பிட்டார். பாதுகாப்பு செயலாளராக இருந்த தற்போது ஜனாதிபதியிடமே நான் எனது கணவரை ஒப்படைத்தேன். முடிந்தால் எனது கணவரை என்னிடம் ஒப்படையுங்கள். ஜனாதிபதி ஆணைக்குழுவை நம்புகின்றேன் என்று அம்பாறை மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு இப்ப இந்த ஜனாதிபதி நியமிச்சிருக்கின்றார். இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவை நியமித்த ஜனாதிபதி எந்த கணவரை இந்த இப்ப ஜனாதிபதியாயிருக்கிற இந்த ஜனாதிபதி அந்த நேரம் பாதுகாப்பு செயலாளராக இருந்த அவர் அந்த நேரம் அவர் தானே பாதுகாப்பு செயலாளராக இருந்த அவர்கிட்ட நான் எனது கணவர் ஒப்படைச்சு அவர் ஆட்சி காலத்தில் அந்த எனது கணவரை நான் 2009 ஒப்படைச்சினான். அவர் அந்த நேரம் அந்த அந்த இந்த கணவரை என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த ஜனாதிபதி இந்த ஆணைக்குழுவை நியமித்து எங்களுக்கு எந்த வித பிரியோசனமும் இல்லை. இது ஒரு கண்துடைப்பு. அடுத்தது கடந்த பிப்ரவரி மாதம் உங்களோட ஐநா மனித உரிமை தலையீடு தேவையில்லை என்று சொல்கிற இந்த ஜனாதிபதி அவசர அவசரமாக ஒரு ஆணைக்குழுவை நியமிப்பது என்னத்துக்கு? இன்றைக்கு எங்களுக்கு உள்ளக பொறுமுறைன்றது எங்களுக்கு தேவையில்லாதது. இவ்வளவு காலம் இருந்து எந்த எத்தனை ஆணைக்குழு வந்தும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் கிடைக்கல. நான் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் இப்போ தொடங்க இருக்கும் இந்த மனித உரிமை பேரவைக்கு இடையில அவசர அவசரமாக இந்த அரசாங்கம் இந்த ஜனாதிபதி ஒரு ஆணைக்குழுவை நியமிக்க வேண்டியவன்றது அவசியம் இல்லை. இந்த உள்ளக பொறிமுறையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தேவை சர்வதேச பொறிமுறையும் சர்வதேச விசாரணையும் தான். எடுத்து பார்த்தால் எங்களையும் இந்த தமிழர்களாக எங்களையும் இந்த சர்வதேசத்தையும் அடி முட்டாளாக்குற ஒரு வேலை தான் இந்த ஜனாதிபதி செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த இப்படி ஒரு தமிழனாகி எங்களுக்கு நடமாடுற சுதந்திரம் இல்லை. எங்களுக்கு இந்த இலங்கையில வாழ்ற சுதந்திரம் இல்லாத எங்களுக்கு சுதந்திர தினம் என்னதுக்கு? எமது பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டு. எனவே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அடிப்படை நாட்டு சம்பளமாக 1000 ரூபாய் 10ஆம் தேதிக்கு முன்னர் வழங்கப்பட வேண்டும். இல்லையில் இந்த முறை போராட்டமானது வேறு வடிவில் அமையும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நுவரெலியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த மலையக மக்களுடைய முழுமையாக அந்த குருதியில இணைஞ்சு வாழ்கின்றோம் என்ற வகையில் சமூகம் சார்பாக சமூகம் அக்கறை கொண்டு அனைவரும் இணைத்துக் கொண்டு நகரங்கள், பாடசாலைகள், பெருந்தோட்டங்கள் அனைவரும் இணைத்துக் கொண்டு ஒரு பாரிய அர்த்தால் போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகின்றோம். தயவு செய்து அனைவரும் நலன் விரிவுகள் அனைவரும் இதில் இணைந்து கொள்ளணும். நாங்கள் மலையத்து அங்கங்கே அந்தந்த பிரதேசங்களில் எங்களுடைய அர்த்தம் நடக்கும் 1000 ரூபாய்க்கு அடிப்படை சொல்லணும். நேற்று முதல் தொழிலமைச்சர் சொல்கிறாரு சம்பள நிர்ணய சபை மூலமாக 860 ரூபா 140 ரூபா நாங்கள் எங்களுக்கு தேவையில்லை. 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வேணும். 900 அடிப்படை சம்பளமும் 100 ரூபாய் வாழ்க்கை செலவும் சேர்த்து 1000 ரூபாயும் 1000 ரூபாய்க்கு ஊழியர் சேமலா நிதி தாரேன்னு சொன்னாங்க. 6ஆம் தேதி அது பேச்சுவார்த்தை இருக்குது. நாங்கள் எங்களை முழுமையான ஆதரவு கொடுப்போம். சம்பள நிர்ணய சபைக்கு சம்பளம் 1000 ரூபாய் வழங்குவதற்கு இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கமும் மலையக மக்களும் அனைத்து தொழிற்சங்களும் முழுமையான ஆதரவு கொடுப்போம். மற்றவங்க முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க எனக்கு தெரியும், நாங்கள் கொடுப்போம். ஆனால் இந்த அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட வரைக்கோ அல்லது மரத்தில் இருந்தவனை மாடு முத்துனமாக்க சம்பள நிர்ணய சபையில் 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்கே விட்டு வளமே மாத்துறாங்கன்னு சொன்னால் சிக்கல் ஏற்படும். இந்த சமூகத்துக்குரிய 1000 ரூபாயில் ஏமாற்ற முடியாது. ஜனாபைக்கு ஓட்டு வாங்கிட்டீங்க, 1000 ரூபாய் தரணும். பராமரித்துக்கு ஓட்டு வாங்கிட்டீங்க, இப்போ என்ன பிரச்சனை? 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 1000 ரூபாய் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். 1000 ரூபாய் கொடுக்காட்டி இந்த முறை எங்களுடைய போராட்ட வடிவம் வித்தியாசமாக இருக்கும். எங்களுடைய பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. அரசாங்கம் ஏமாத்தாது நினைக்கிறேன், அரசாங்கம் இதில் ஃபெயில் ஆகாது நினைக்கிறேன். ஆகவே 1000 ரூபாய் இன்றைக்கி வாழ்க்கை செலவு, இன்றைக்கி பருப்பு என்ன விலை, இன்னைக்கு தேங்காய் என்ன விலை, இன்னைக்கு சீனி என்ன விலை, இன்னைக்கு அரிசி என்ன விலை, இன்னைக்கு அனைத்து வாழ்க்கை செலவு அதிகரிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு வெங்காயம் என்ன விலை, இன்னைக்கு மரக்கறி விலை என்ன விலை, இன்னைக்கு எங்கள் சமூக சாமி பாவிக்கிற மஞ்சள் இல்லை, ரசம் வைக்கிறதுக்கு புளி இல்லை. இன்னைக்கு அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு எங்களுடைய சமூகம் தள்ளப்பட்டிருக்குது. ஆகவே 1000 ரூபாய் அடிப்படை சம்பளம் வேணும். சம்பள நிர்ணய சபைக்கு முழுமையான
அழுத்தத்தை இலங்கை தேசிய தொழிலாளர் சங்கம் ஆராய்ந்து கொடுக்கும். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.